வெல்கம். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சிக்காராங்கிற திரைப்படத்தோட டீசரை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். இந்த திரைப்படத்தை வந்து கதை, திரைக்கதை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு விது வினோத் சோப்ராங்கிறவர். இந்த படத்துக்கு வந்து ஸ்டோரி அவரே எழுதியிருக்கிறாப்புல. அதோடு இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து சந்தியா சந்தியா, அபே சபூரி, பிஜிஎம் வந்து ஏஆர் ரமன் பண்ணியிருக்கிறாப்புல. இந்த திரைப்படத்தில் வந்து ஹீரோவை வந்து ஆதில் கான்கிறவர் பண்ணியிருக்கிறாரு. ஹீரோயிங்க வந்து சாடியாங்கிறவங்க பேரா இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. சினிமா ஃபோட்டோகிராஃபி வந்து ரங்கராஜன் ராமபத்ரங்கிறவர் பண்ணியிருக்கிறாரு. எடிட் பண்ணியிருக்கிறாப்புல விது வினோத் சோப்ரா, ஷிகார் மிஸ்ராங்கிறவங்க. அதோடு இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க 7 February 2020, நெக்ஸ்ட் மந்த்து. இது வந்து ஒரு உண்மை கதையை வந்து மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்கிறாப்புல விது வினோத் சோப்ரா. இது வந்து ஒரு அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் காஷ்மீரி பண்டிட்ஸ் தான் ரியல் பேஸ்டு ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்கிறாப்புல. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா, ரொமான்டிக் படமாக இந்த படத்தோட டீசர் வந்து ஃபுல்லாக அழகாக வந்து எடுத்திருக்கிறாரு விது வினோத் சோப்ரா. இந்த டீசரில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்துக்கிட்டு வர்ற காஷ்மீரி பண்டிட் வந்து அந்த இடத்த விட்டு வெளியேறணுங்கிற மாதிரி உள்நாட்டு, அதை என்ன சொல்கிறதுன்னா, ஜாதி சண்டை நடக்கிற மாதிரி 1990லேருந்து கதை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இந்த டீசர்லேருந்து காமிச்சிருக்கிறாங்க. அதோடு இல்லாமல், அதாவது ஒரு ஹீரோவும் ஹீரோயிங்க 1990ல் ஒரு அமைதியான வாழ்க்கையை வந்து வாழணும்னு நினைக்கிற காஷ்மீரில் வந்து அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனையை வந்து முழுக்க அலசி ஆராய்ஞ்சி இந்த திரைப்படத்தில் வந்து அக்கு வேற அணி வேற எடுத்திருக்கிறாரு விது வினோத் சோப்ரா. அதுக்கப்புறம் அவங்க பசங்க வந்து அந்த காஷ்மீரில், இப்போ இருக்கிற காஷ்மீரில் வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து வாழ்ந்துட்டு வர்றாங்கங்கிற வந்து இந்த திரைப்படத்தோட கதையை வந்து ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு முழுக்க முழுக்க வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் விது வினோத் சோப்ரா வந்து 13 வருஷம் கழித்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை. இதுக்கு முன்னாடி அவர் வந்து டைரக்ட் பண்ண படம் வந்து ஏகல் வைய த ராயல் கார்டுங்கிற படத்தை 2007 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதுக்கடுத்து 13 வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் இந்த திரைப்படத்தை அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதோடு இல்லாமல் இந்த காஷ்மீரில் வந்து எடுக்கப்பட்ட காட்சிகள், வன்முறை காட்சிகள், காஷ்மீருடைய மக்களுடைய என்ன சொல்கிறதுன்னா நிறை குறைகள், அவங்களுடைய வேண்டுதல்கள், அதோடு இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களுடைய நிலைப்பாடு, இதை வந்து இப்போ இருக்கிற அரசியலும் சரி அப்போ இருக்கிற அரசியல்னாலையும் மக்கள் எந்த அளவுக்கு வந்து லாப நஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கிறத வந்து முழுக்க முழுக்க அக்கு வேற அணி வேற இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறாரு விது வினோத் சோப்ரா. உண்மையிலே வந்து இந்த திரைப்படம் வந்து பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா, உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டுச்சுன்னா அதனால பொதுமக்கள் ஆகிய எல்லாருக்கும் எந்த விதமான பாதிப்பு வருது, அதில் வந்து அவங்க எப்படி சஃபர் ஆகிறாங்கங்கிறத வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாரு இந்த திரைப்படத்தில். இந்த திரைப்படம் வந்தேன்னா மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு இந்தியனும் பார்க்க வேண்டிய திரைப்படம். இந்த டீசர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அநேகமாக இந்த திரைப்படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுங்கிறதுல வந்து எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த திரைப்படம் வந்தேன்னா மிஸ் பண்ணாமல் எல்லாரும் பாருங்கள். இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிற பேரா நடிச்சிருக்கிறவங்க வந்து அதில்கான், சாடியா, அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு நேச்சுரல் ஆக்ட். இந்த திரைப்படத்தில் அவங்க ஒரு உண்மையான காஷ்மீர் மக்களாக வந்து ரொம்ப அழகாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை. மிஸ் பண்ணாமல் இந்த திரைப்படம் பாருங்கள். இந்த டீசர் நல்லா வந்திருக்கு. நன்றி.